இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டல்யன் அவர்களின் விஜய மகாதேவி, பாகம் 1, அத்தியாயம் 15, இயற்கையும் அரசியலும். வேற எந்த பெண்ணா இருந்தாலும் வெலவெலத்து போகும் அதிர்ச்சியை தரும் அந்த கட்டளை கேட்ட வஜ்ரஹஸ்தன் மகள் மட்டும் வெலவெலக்கவும் இல்லை, அணுவளவும் அதிர்ச்சி அடையவும் இல்லை. அதுவரை குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி தனது வேல்விழிகளை பக்கவாட்டில் திருப்பி பக்கத்தில் தன்னுடன் மிக நெருங்கி உட்கார்ந்திருந்த விஜயனை நோக்கினாள். தலையை அவள் நிமிர்த்தியதால் தலைக்குழலை மறைத்திருந்த அவள் போர்வை நழுவி கழுத்தில் விழுந்து விட்டதாலும், அவள் கண்களில் அச்சம் லவலேசமும் மற்ற சீரிய பார்வை இருந்ததாலும், அந்த பார்வையிலும் ஏதோ ஒரு கேள்விக்குறி தொக்கி நின்றதாலும், திரும்பிய கழுத்தின் வெண்மையோடு அவள் கழுத்தை சுற்றி கிடந்த முத்துமாலையின் வெண்மை போட்டி போட்டதாலும், கம்பீரமும் அழகும் கலந்து நின்ற அவள் எழிலை கண்டு விஜயன் பிரமிப்பும் சலனமும் அடைந்தான். தன்னை கண்டு அவள் சலனமடைவதற்கு பதில் தான் சலனப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதை நினைத்து பார்த்த விஜயன், ஆணும் பெண்ணும் நிலைமாறும் கால ரீதியும் மனித வாழ்க்கையில் உண்டு என்பதை அந்த சில வினாடிகளில் சந்தேகமர புரிந்து கொண்டான். தவிர இப்படி தனது மனதை நிமிஷ நேரத்தில் கலக்கிவிடக்கூடிய கட்டழகியை தான் அங்கு அழைத்து வந்தது சரிதானா என்ற எண்ணமும் அவன் மனதில் எழுந்து உலாவியது. அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்ததால் அவள் அழகின் காரணத்தால் உணர்ச்சிகள் அவன் இரும்பு உள்ளத்தையும் ஊடுருவி சென்றதன் விளைவாக அவன் அவற்றை அடக்க சிறிது சினமும் கொண்டான் மேலுக்கு. அதனால் சொன்னான் மீண்டும் படுத்துக்கொள் என்று. அதற்கும் அவள் மசியாது வம்சதாராவின் கரையில் வடித்து வைக்கப்பட்ட பளிங்கு சிலையாக ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். திருப்பிய தலையையோ அவன் மீது நிலைக்கவிட்ட பார்வையையோ அவள் சிறிதளவும் மாற்றவில்லை. அடுத்து சிங்களத்து செல்வன் கலிங்கத்து செல்விக்கு உத்தரவு ஏதும் இடாமல் செயலில் இறங்கினான். அவளின் பிரமிக்க வைக்கும் அழகினால் அவளை பிரம்மை தட்டும் கண்களுடன் நோக்கினான் விஜயன். ஆசிரமத்தை அடுத்து எழுந்திருந்த மரகதமலை பாறையில் பட்டு வம்சதாராவின் நீர் மீதும் அதன் கரையில் படுத்து கிடந்த கட்டழகி மீதும் பிரதிபலித்த மலை கோயிலின் பெரும் தீபம் அந்த இருவருக்குமே தனது பொன்னொழியை பூசிவிட்டதால் இருவரிலும் அழகு யார் என்ற சந்தேகத்தை கிளப்பிவிட்டது. அந்த பொன்னொழியில் பலபலத்த வம்சதாராவின் நீரோட்டம் கரையில் கிடந்த பருவமங்கையின் அழகின் விளைவாக சிறிது அழகு குறைந்தே தெரிந்தது. முதுகை காட்டிய வண்ணம் அவளை நோக்கி திரும்பி உட்கார்ந்து அவள் உடலை தாண்டி தனது ஒரு கையை போட்டு தரையில் அதை நன்றாக ஊன்றிக் கொண்டான். தனது உடலில் பிரதி வினாடி பாய்ந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி நடுக்கத்திலிருந்து தன்னை திடப்படுத்திக் கொள்ள, அப்படி அவன் உட்கார்ந்தாலும் அவன் கை தனது உடல் மீது சிறிதளவும் படாததை கண்ட அரசகுமாரி, எந்த ஆண்மகனும் சமயம் வரும்போது குழைதான் என்ற நினைப்பால் தனது உதடுகளை லேசாக விரித்து புன்முறுவல் காட்டினாள். அந்த புன்முறுவலால் வெளிப்பட்ட இரண்டு முத்துப்பற்கள் நல்ல ஜாதி பவளத்தின் மீது உட்கார்ந்திருக்கும் நல்முத்துக்களையும் சற்றே வெடித்த மாதுளையின் உட்புறத்தையும் அழகில் தோற்கடித்ததை அவன் கண்டான். முதன் முதலாக வசந்த மாளிகையின் படிகளில் சிறிதும் சலனமின்றி நோக்கிய அரசகுமாரியின் விழிகள் சலனமுற்று அப்புறமும் இப்புறமும் பார்ப்பதைக் கண்ட விஜயன், இந்த மருந்த பார்வையை பெண்மான்களிடமிருந்து இவள் கற்றாளா அல்லது இவளிடமிருந்து பெண்மான்கள் கற்றனவா என்று சந்தேகம் கொண்டான். அந்த சந்தேகத்திலும் இந்த பார்வைதான் அச்சமற்ற பார்வையை விட அழகானது என்றும் சொல்லிக் கொண்டான். சந்திரன், தாமரை, நீலோத்பலம் மூன்றும் தனித்தனி அழகுடையதானாலும் அவை மூன்றையும் சேர்த்து பார்க்கும் ஆவலினால்தான் பிரம்மன் இவள் முகத்தை சிருஷ்டித்திருக்க வேண்டும் என்றும் எண்ணினான். அந்த சமயத்தில் விஜயன் என்ன காரணத்தாலோ அவள் பக்கத்தில் கிடந்த தனது வாளை எடுத்து அதன் பிடியிலிருந்த முல்லைச்சரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, சுந்தரி சற்று திரும்பு என்றான். அவள் பேசும் நிலையில் இல்லாததால் சற்று திரும்பினாள். அவள் தலையை தனது ஒரு கையால் நன்றாகவே திருப்பிய விஜயன் அவள் குழலில் மீண்டும் முல்லைச்சரத்தை சூட்டினான். அவனுக்கு சரியாக சூட்ட தெரியாததால் லேசாக முடியப்பட்டிருந்த அவள் குழல் அவிழ்ந்து அதன் நடுவில் தொங்கியது முல்லைச்சரம். மேற்கொண்டு இருவரும் பேசவில்லை. அவன் கைகள் இரண்டும் அவள் பூவுடலை சுற்றின. பக்கத்திலிருந்த வம்சதாரா, என்ன இருந்தாலும் நீ என்னை போல ஒரு பெண் தானே என்று சலசலத்து சிரித்தது. மகேந்திரமலையின் சுகமான காற்று காட்டு மரம் எதிலிருந்தோ ஒரு சுகந்தத்தை கிளப்பியது. நேரம் ஏறிவிட்டதால் மலைக்கோவில் விளக்கும் அணைக்கப்பட்டு இருளும் இயற்கையும் அந்த இருவரையும் சூழ்ந்து கொண்டன. இயற்கையின் ஆட்சி அவன் அரசியலை மறக்க செய்திருந்தது. அவன் சபதத்தை அரசியலை தேடி வந்த பணியை அவள் அழகு உடை தெரிந்து கொண்டிருந்தன. குமார சம்பவத்தின் பூர்வ பாகம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இரண்டு காவியங்களுக்குள் ஒரு வித்தியாசம், அங்கு மாறன் எரிந்தான், இங்கு இருவரையும் அவன் எரித்து கொண்டிருந்தான்.